சபை சங்கம் துவக்கப்பட்ட வருஷம். இப்போ 2018 சுமார் 34 வருஷம் ஆகுது. அந்த காத்திருப்பு இன்னும் 20 நாட்கள் தான் முடிய போகும். 3/3/2018 டப்பிங் கலைஞர்கள் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நாள், மறக்க முடியாத நாள். டப்பிங் சங்க சரித்திரத்துல பொன் எழுத்துக்கள்ல பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நாள். டப்பிங் கலைஞர்கள் முழுமையான சுதந்திரத்தை அனுபவிக்க போற ஒரு நாள். நம்ம சங்கத்துல தேர்தல் நடக்க போகும். அதுவும் ஜனநாயக முறைப்படியான நேர்மையான தேர்தல், ரகசிய வாக்கெடுப்பு. யாரும் யாருக்கும் யாராலையும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி பிரஷர் ஆகி கட்டாயத்துக்கு உட்பட்டு வாக்களிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. செலக்ட் பண்ண வேண்டாம், இந்த முறை நிர்வாகத்தை எலக்ட் பண்ணலாம். மாண்புமிகு நீதிமன்றத்தின் தலையீட்டோட 3 ஓய்வு பெற்ற மாண்புமிகு நீதி அரசர்கள் மேற்பார்வையில் நடக்க போகுது இந்த தேர்தல். சரி, 3 தலைமுறைகளா டப்பிங் கலைஞர்கள் காத்திருக்காங்க. எதுக்காக காத்திருக்காங்க? மாசம் மாசம் ஏதாவது ஒரு டப்பிங் வேலை கிடைக்காதான்னு சில பேர் காத்திருக்காங்க. இன்னும் சில பேர் வருஷத்துக்கு 2 படத்துக்காவது எனக்கு ஒரு கிரவுட் வாய்ஸ் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காதான்னு காத்திருக்காங்க. இன்னும் சில பேர் என்ன ஒரே ஒரு தடவையாவது டப்பிங் பேச யாராவது கூப்பிட மாட்டாங்களான்னு காத்திருக்காங்க. சில பேர் இன்சூரன்ஸ் காத்திருக்காங்க. சில பேர் எனக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் ஏதாவது கொடுத்து என்ன வீட்டுக்கு அனுப்புங்க, இதுக்கு மேல என்னால டப்பிங் பேச முடியலன்னு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல சில டப்பிங் கலைஞர்களை பத்தி கேள்விப்படும் போதும் பார்க்கும் போதும் இந்த பிரச்சாரத்துல சில நாட்களா ரொம்ப வேதனையா இருக்கு. சபை அலங்காரத்துக்காக ரத்த கண்ணீர் வருது, மனசுல இருந்து ரத்தம் வருதுன்னா வார்த்தைகள் சொன்னா ஏதோ அலங்காரத்துக்காக பேசுற வார்த்தைன்னு சொல்லுவாங்க. சவுத் இந்தியன் சினி டெலிவிஷன் ஆர்டிஸ்ட் அண்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன் தேர்தலில் ராமராஜ்யமணி சார்பில் தலைவர் வேட்பாளராக போட்டியிடுகிறேன். இன்னைக்கு இந்த விழா என்னடா, தேர்தல் வாக்குறுதி வெளியீட்டு விழா. தேர்தல் வாக்குறுதி வெளியீட்டு விழா இந்த ஃபங்க்ஷன் நடத்தியதுக்கு மொத்தம் 42 தேர்தல் வாக்குறுதி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இந்த 42 வாக்குறுதியை நாங்கள் அமல்படுத்துறதுக்கு என்ன செய்யணுமோ எல்லா முயற்சிகளும் நாங்கள் எடுத்து டப்பிங் யூனியன் வளர்ச்சிக்கு பாடுபடுவோம்னு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். கடந்த 34 வருஷமாக யூனியனில் 2-3 போஸ்ட்டுக்கோ இல்லை 1-2 போஸ்ட்டுக்கோ தான் எலெக்ஷன் நடக்கும். ஆனால் முதல் முறையாக எல்லா போஸ்ட்டுக்கும், அதான் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட்ஸ், செக்ரட்டரி, ஜாயிண்ட் செக்ரட்டரி, ட்ரெஷரர், கமிட்டி மெம்பர்ஸுக்கான எலெக்ஷன் ஃபஸ்ட் டைம் நடக்கிறது. அது ஒரு விசேஷமாக இருக்குது. அது கூட ஃபேர் எலெக்ஷன் கேட்டு ஹைகோர்ட் சூப்பர்விஷனில் இந்த எலெக்ஷன் நடக்குது. 3ஆம் தேதி பழனி ஸ்டுடியோவில் நடக்க போகுது. இதுக்கு எல்லா டப்பிங் ஆர்டிஸ்ட்டும் வந்து ஓட்டு போட்டவர்கள் தாழ்மையிடம் வேண்டிக்கிறேன். என் பேர் தாசரது, நான் டப்பிங் சங்கத்தில் கலைஞர். கடந்த 34 வருஷங்களாக டப்பிங் சங்கம் 1983 செயல்பட்டு இங்கே பலகட்ட பாரதிய வளர்ச்சிகள் ஏற்பட்டிருக்கு இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனால் திரைத்துறையில் இருக்கிற 23 சங்கங்களில் ஒன்றாக இருக்கிற டப்பிங் சங்கத்தில் சங்கங்களோடு ஒப்பிட்டால் எந்த அளவுக்கு வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற கேள்வி எழும்போது நாங்கள் ரொம்ப பின்தங்கி இருக்கிறதா தோணுது. அப்படிதான் நடைமுறையில் இருக்கக்கூடிய வளர்ச்சிகளும் சுட்டிக்காட்டு. இந்த நிலை மாறணும். நிர்வாகங்கள் செலக்ட் ஆகாமல் எலக்ட் ஆகணும் அப்படிங்கிற நோக்கத்தோட முதல் முறையாக டப்பிங் யூனியன் சரித்திரத்தில் மாண்புமிகு நீதிமன்ற தலையீட்டோட எங்கள் மதிப்பிற்குரிய திரு ரத்தன்குமார் சார் அவர்களின் பெரும் முயற்சியால் நியாயமான ஜனநாயக ரீதியாலான ஒரு தேர்தல் டப்பிங் சங்கத்தில் 3ஆம் தேதி இந்த வருடம் 2018 இதில் யாரும் கட்டாயங்களுக்கோ அல்லது எந்த விதமான தயக்க
கைதாகாமல் சுதந்திரமாக வாக்களிக்க முடியுது. திரையில் பெரிய திரை, சின்ன திரை, கார்ட்டூன், இப்படி எத்தனையோ பரிமாணங்களில் பல பேருக்கு குரல்கள் கொடுத்திருக்கிற டப்பிங் சங்க கலைஞர்கள் சுயமாக எங்கள் உரிமைகளுக்காக குரல் கொடுக்க முடியாமல் ஒரு சுயேட்சை அதிகாரத்தில் ஒரு அடக்குமுறைக்குள்ள சிக்க வேண்டிய ஒரு கட்டாய நிலையிலிருந்து மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த பயிற்சி. இதில் நிச்சயமாக வெற்றி அடைவோம் டப்பிங் கலைஞர்கள் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த மாற்றம் நிச்சயம் வந்தே தீரும். ஏன்னா மாற்றம் ஒன்று மட்டுமே வராது. என் பேர் தாசரதி, நான் டப்பிங் சங்க உறுப்பினர். என்னுடைய உறுப்பினர் எண் 886. நன்றி.